எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது, கடன் பிரச்சனை கழுத்தை நிற்பதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு சில தவறுகள் என்ன, அப்படி அந்த தவறுகளை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது எப்படி நம்ம கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி அந்த வாங்கக்கூடிய கடனை நம்ம சரியாக அடைக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு நிம்மதியானது பெருகும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் பாதி நேரம் பார்த்திங்கன்னா கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வதும் அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்குமே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கடன் சுமை நம்ம வீடுகளில் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு சில தவறுகள் என்ன, அது எப்படி நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நம்ம எக்காரணம் கொண்டும் வீடுகளில் ஈர துணிகளை உலர்த்துவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. துவைத்த துணிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா பயன்படுத்தின டவலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே உலர்த்துவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நிறைய பேர் வீட்டு கதவுல வந்து ஈர துணியை போடுவது அப்படிங்கிறத செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம படுக்கக்கூடிய படுக்கை அறையில் இருக்கக்கூடிய படுக்கைக்கு மேலே விரிப்பது அப்படிங்கிறதையும் செய்வாங்க. இப்படி இந்த தவறுகள் செய்யக்கூடிய காரணத்தால் வீடுகளில் துர்சக்திகளும் துர்தேவதைகளும் நுழைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் கடன் சுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நிலைவாசல் பகுதியிலிருந்து வீட்டு அறைகளில் இருக்கக்கூடிய கதவுகளில் ஏதாவது ஒரு சில பழுதுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக அதை சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். எப்படி நம்ம ஈர துணிகளை வீட்டுக்குள்ளே தொங்க விடக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய உலர்ந்த ஆடைகளையும் நம்ம வீட்டுக்குள்ளே தொங்க விடுவது, அங்கங்கே போட்டு வைப்பது அப்படிங்கிற செயல்கள் செய்யவே கூடாது. இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவது விஷயம், நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குழாய்கள், நம்ம வீட்டுக்கு வெளியில் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய குழாய்களாக இருந்தாலும் சரி, எக்காரணம் கொண்டும் தண்ணீர் கசிவது அப்படிங்கிறத மட்டும் இருக்கக்கூடாது. தண்ணீர் கசியுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கேற்றாற் போல் வீடுகளில் வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் நம்ம வீட்டில் எக்காரணம் கொண்டும் தண்ணீர் கசிவது, இல்லை தண்ணீர் குழாய்களை திறந்து விட்டு அப்படியே விடுவது அப்படிங்கிற செயல்களை செய்யாதீங்க. இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீண் விரைய செலவுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலே அதை சமாளிப்பதற்கு நம்ம கடன் வாங்குவது அப்படிங்கிற ஒரு செயலில் ஈடுபடுவோம். அப்படி அந்த கடன் சுமை நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில சின்ன மாற்றங்கள் நமக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தால் தான் நான் முதல்ல சொன்ன இரண்டு குறிப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக மூன்றாவது குறிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் சுமை ஏற்படுவதற்கு காரணம் எதுன்னு பார்த்தா அவருடைய வாழ்க்கை முறையை அடுத்தவர்களுடைய வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார்ப்பது. ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் ஒரு அழகான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அழகான பொருள் நம்ம வீடுகளையும் அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு சந்தோஷத்தை ஒரு பக்கம் தந்தாலுமே இன்னொரு பக்கம் கடன் சுமையை ஏற்படுத்துவது அப்படிங்கிறத முதல்ல உணர ஆரம்பிக்கணும். எப்போ ஒருத்தர் அவங்களுடைய வருமானத்திற்குள்ள செலவுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேற்கொள்ளக்கூடிய சிக்கனத்தின் பலனா கண்டிப்பா முன்னேறும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு பார்த்து இதனால வாழ்க்கையில முன்னேறாம சரிவடைகிறாங்களே தவிர, நிறைய நற்குணங்கள் படைத்த நல்ல மனிதர்களுடைய சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு படி மட்டும்தான் இருக்கும், சரிவு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க கண்டிப்பா முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது உறுதியாகுது. இப்போ நம்ம இதுவரைக்குமே கடன் ஏற்படுவதற்கு காரணமா அமையக்கூடிய ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த தவறுகளை நம்ம சரி செஞ்சதுக்கு அப்புறமா ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்காக நம்ம எந்த ஒரு நாள் கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்லை. நேரம் அப்படிங்கிறத கூட நம்ம சரியாக பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த பரிகாரத்தை ஒன்று காலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது செய்யலாம், இல்லை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது செய்துக்கலாம். எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்துக்கோங்க. எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, மனசை தளர்விடாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு மண் சம்பந்தப்பட்ட பாத்திரம் எடுத்துக்கணும். மண் தட்டாக இருக்கலாம், இல்லை மண்ணால் செய்யப்பட்ட கிண்ணங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய அகல் தீபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் புதிதாக வாங்கினது மட்டும்தான் இருக்கணும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் அகல் தீபத்தை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் ஏற்றி வழிபட்ட தீபத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. புதுசாக நீங்கள் வாங்கக்கூடிய மண் பாத்திரத்தை முழுவதுமே தண்ணீரில் கழுவி சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிற நாளைக்கு முந்தைய நாளே நம்மளுடைய வீடுகளில் அச்சதை தயார் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒரு கைப்படி அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக தண்ணீர் இல்லைனா பன்னீர் தெளித்து பிசைந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அச்சதையாக மாறிடும். பிசைந்ததுக்கப்புறமா லேசாக நம்ம உலர வைப்பது போல் தட்டுக்களில் வைத்து ஆற வைத்து எடுத்துக்கணும். அப்படி நம்ம ஆற வைத்து எடுத்த அந்த அச்சதையை ஒரு கைப்படி அளவு எடுத்து நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மண் பாத்திரத்தில் நிரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தட்டோ கிண்ணமோ அகல் விளக்கோ எதுவாக இருந்தாலுமே அதில் முழுவதுமே நிரப்புவது அப்படிங்கிறத செய்திடணும். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம ஒரே ஒரு 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்மளுடைய கைகளுக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு 2 கைகளையும் கூப்பி வணங்கும் பொழுது அந்த கைகளுக்கு நடுவில் அந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமே தீரணும், அதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து வழிபாடுகள் அனைத்துமே செய்ததுக்கப்புறமா அந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அச்சதை கிண்ணத்தில் போடுவது அப்படிங்கிறத செய்யணும். அச்சதை கிண்ணத்தில் அந்த நாணயம் நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடாது, புதைப்பது போல அந்த அச்சதைக்கு நடுவில் புதைப்பது அப்படிங்கிறத செய்திடணும். இப்படி இந்த மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய அச்சதைக்கு நடுவில் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக இந்த அச்சதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள். அப்படி அந்த அச்சதைக்கு நடுவில் நம்ம இந்த 1 ரூபாய் நாணயத்தை வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்ம இந்த அச்சதையை எப்போ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் இல்லைனா 10 நாட்களுக்கு ஒரு முறை அந்த அச்சதைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்கள். ஒரு சில நேரங்களில் அச்சதை நிறம் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அப்படி நிறம் மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம காக்கை குருவிகளுக்கு உணவாக தருவது அப்படிங்கிறத செய்துட்டு வேறு அச்சதையை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறம் மாறலை அப்படின்னு சொன்னாலும் நம்ம 10 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துடுங்க. இப்படி நம்ம செய்துக்கிட்டே வரும் பொழுது படிப்படியாக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி பிறக்கும். அதே சமயத்தில் வீடுகளில் செல்வம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீடுகளில் கடன் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு சில தவறுகள் என்ன, அப்படி அந்த தவறுகளை நம்ம சரி செய்து கொள்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன, அதே சமயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்கு நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான கடனில்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.